கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற வேத வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:23. சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு என்ன சொல்கிறார்னா, எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டுமாம். அதாவது நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்மளுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் அவருக்குள்ளார நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஏன் அப்படி மகிழ்ந்து களி கூறணும்? சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார். தேவனிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இருந்தால்தான், தேவனிடத்தில் நாம் எப்பொழுதுமே மகிழ்ந்து களி கூறினாதான் நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுமா. இது ஒரு வழியில் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறுகிற அனுபவம். ஏன்னா அந்த மகிழ்ந்து களி கூறுதல் எப்போ வரும்னா, நமக்குள்ளார ஒரு விசுவாசம் இருந்தால் மாத்திரம்தான். அந்த விசுவாசம் பலப்பட நம்ம சூழ்நிலைகளை பார்க்க மாட்டோம், ஆண்டவருக்குள்ளார மகிழ்ந்து களி கூறிக்கொண்டே இருப்போம். நெகேமியால் வாசிக்கும் போது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே கர்த்தர் உங்கள் கொடுக்குற பலன் அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனம் இருக்குது. மகிழ்ச்சியாக இருப்பது தான் நமக்கு பலனாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் என்ன செய்கிறாரு? அருள் செய்கிறாரு. அடுத்து இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அப்போ முன்மாரினா ஆசீர்வாதம், பின்மாறினா ஆசீர்வாதம், புரியுதுங்களா? ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன் இந்த நாளில் அவருக்குள்ளார மகிழ்ந்து களி கூறும்போது அதை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பயம், கவலை, பிரச்சனை, போராட்டம், அவ்விஸ்வாசம், சந்தேகம், குழப்பம் இதெல்லாம் இருந்தால் தேவனிடத்தில் மகிழ்ந்து களி கூறவே முடியாது. ஆனால் அதெல்லாம் மற்றதெல்லாம் இருந்தால் கூட, விசுவாசம் இருந்தால், இது எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு ஆண்டவர் நன்மை தான் செய்ய போகிறாரு, இதன் முடிவில் எனக்கு ஒரு பெரிய நன்மையை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்குள்ளார ஒரு விசுவாசம் பொங்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மற்ற காரியங்கள் உங்களுக்கு பெருசாக தெரியாது, தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மகிழ்ந்து களி கூறும்போது நமக்கு கிடைக்கிற முதல் காரியம் என்ன தெரியுங்களா? அவரை துதிக்கிற அனுபவம், ஸ்தோத்தரிக்கிற அனுபவம். எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில் துதிக்க ஆரம்பிச்சிருவோம், எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா துக்கத்தோடு யாரும் தேவனை துதிக்க முடியாது. துக்கத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கக்கூடாது. துக்கத்தோடு ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம், ஆனால் அவரை ஆராதிக்கும் போது சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக தான் நம்ம ஆராதிக்கணும். துக்கத்தோடு அவர் ஆராதிக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. மகிழ்ச்சியோடு, மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும், சந்தோஷத்தோடு ஆராதிக்கணும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். உற்சாகத்தோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், உற்சாக பலிகளை செலுத்த வேண்டும். விசுவாசம் இருந்தால் தான் அந்த உற்சாகம் வரும், தேவனுக்குள் களி கூறுகிற அனுபவம் வரும். அப்போ அந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்யணுமா? வர்த்திக்க செய்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். அதுக்கு சில வசனங்கள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ரோமர் 8:28 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்குது. இந்த வசனம் நமக்குள்ளார பதிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நமக்குள்ளார ஒரு விசுவாசம் வந்துடும். இதோ இப்படிப்பட்ட ஒரு இடரல் வந்திருக்கா, பிரச்சனை வந்திருக்கா, சோதனை வந்திருக்கா, இந்த இடத்துல வந்து நான் வந்து இது நன்மைக்கு என்று சொல்லி எடுத்துக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்குள்ளார ஒரு விசுவாசம் புரண்டு வரும். அதுக்கப்புறம் அந்த விசுவாசத்தின் வழியாக தேவனிடத்தில் களி கூற ஆரம்பிப்பீங்க. அவரிடத்துல களி கூற ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய ஜெப பாயிண்ட் பிரேயர் பாயிண்ட் ஆண்டவர் என்ன செய்வார்? இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். ஜெபிப்போமா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உமக்கு மகிழ்ந்து களி கூறுகிற அனுபவத்தில் ஆண்டவரே சில காரியங்களை எங்களோடு பேசியிருக்கிறீர். அந்த காரியங்களை நாங்கள் பிரயாசப்பட, அந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு அந்த கிருபை தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.